ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ டைம் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, காஸ்மாலஜி சயின்டிஸ்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 200 வருஷத்துக்குள்ளே இந்த பூமி வந்து பெரிய பேரழிவுகளை வந்து எதிர்கொள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அப்படி அழிஞ்சால் இந்தந்த வழிகள் மூலமாக தான் அதிகமாக அழியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வழிகள் வந்து சொல்லியிருக்காரு. அந்த 7 வழிகள் என்னென்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட கருத்துப்படி நம்பர் 1 தான் வந்து இந்த பூமி அழிய அதிக காரணங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த வீடியோ கடைசியில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்பர் 7லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்பர் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் வேக்சின்ஸ். ஸோ வேக்சினேஷன் வந்து எது கொடுக்குறாங்கன்னு தெரியும், வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உருவாக்குறதுக்காக, அதாவது ஒரு நோயோட எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்காக அதனுடைய அந்த நோய் கிருமியை வந்து உடம்புல இன்ஜெக்ட் பண்ணால் அதுக்கு எதிராக வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால தான் வந்து வேக்சினேஷன் வந்து போடுறோம், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் வேக்சின்ஸ் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டிஎன்ஏவும் அனிமல் டிஎன்ஏவும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்படும் ஒரு வேக்சினேஷனாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதனால் வந்து லாங் டேர்ம் டேமேஜ் வந்து மனுஷனுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இதே வந்து மனுஷ இனம் அழியறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸோட படையெடுப்பு. ஸோ பிக்பேங் தேரி கேள்விப்பட்டிருப்பீங்க. 13 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வெடிப்பு, அதில் உருவான ஒரு துகள் தான் வந்து இந்த பூமி இல்லைங்களா. ஸோ இதை மாதிரி ஒரு பூமி மாதிரி பிளானட்ஸ் வந்து நிறைய பிளானட்ஸ் வந்து உருவாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ இங்கே உயிரினம் இருக்க மாதிரி நிறைய பிளானட்ஸ்ல வந்து உயிரினங்கள் இருக்கும், அவங்கள தான் நம்ம ஏலியன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்மளோட டெக்னாலஜிஸ் அதிகமாக வந்து அவங்களுக்கு இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து இந்த பூமியை கண்டுபிடிச்சி வரும்போது அவங்களே வந்து இந்த பூமியை வந்து, அதாவது பூமியும் இந்த மனித இனத்தையும் அழிக்கிறதுக்கு பெரிய காரணங்களாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அழிக்கப்படலைன்னா இந்த நம்ம ஹியூமன்ஸை வந்து ஒரு லேப் ரேட் மாதிரி ஒரு நம்மளை வேலைக்காரங்களாக வந்து வச்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்பர் 5 என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து பிளாக் அவுட் ஆகிடும். அதாவது வானத்தில் இருக்கிற நட்சத்திரம், சூரியன், சந்திரன் எதுவுமே வந்து கண்ணுக்கு தெரியாது, ஃபுல்லாக வந்து இருளால் சூழப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வெளிச்சம் இல்லைனாலே வந்து மரம் செடி கொடி எதுவுமே வந்து வளராது, அதனாலே வந்து மனித இனம் வந்து அழிக்கப்படும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. நம்பர் 4 என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ரோபோஸ் வில் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ரோபோஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து மனுஷனால் உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜி என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இல்லை பர்டிகுலராக ஏதோ ஒரு டாபிக் பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது அது சம்மந்தமான டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய காட்டப்படும். இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் ரோபோஸ் உருவாகும் போது என்ன பண்ணணும்னா, அந்த ரோபோஸ் தன்னைத்தானே வந்து அறிவை வளர்த்துக்கிட்டு, இப்போ ஏதாச்சும் பிரச்சனைனா அதுவே வந்து நிறைய மனுஷனுக்கு ஈக்குவலாக அறிவை வளர்த்துக்கிட்டு அதுவே வந்து மனுஷன இனத்துக்கு எதிராக வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதனால் வந்து மனித இனம் வந்து அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சிம்பிளாக சொல்ல போனால், எந்திரன் படத்தில் வர ரஜினிகாந்த் மாதிரி தான் நம்மளுக்கு எதிராகவே வந்து ரோபோஸ் மாறினா என்ன நிலைமை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போல் தான் வந்து மனித இனம் அழிக்கப்படும் ரோபோஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ். எல்லா நாடுகளும் வந்து தன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்திக்கிறதுக்காக வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் ஏதாச்சும் ஒரு போர் நடக்கும்போது அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டால் மனித இனம் அழியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், இந்த பூமியை வந்து அதோட வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாகவே வந்து மனித இனம் வந்து இந்த பிளானட்டை விட்டு வேற பிளானட்டை வந்து நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், இன்னொரு 100 வருஷத்துக்குள்ளே வந்து மனித இனம் இங்கே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறார். காரணங்கள் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் பாப்புலேஷன், அது மட்டும் இல்லாமல் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம், அதாவது தண்ணீர் உணவு போன்ற பிரச்சனைகள் இங்கே வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன், ஸோ பொல்யூஷன்னால் இங்கே வந்து மனுஷன் இனம் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும், அதனால் வெவ்வேறு பிளானட்டை வந்து நம்ம நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், இன்னொரு 100 வருஷங்களில் இந்த பிரச்சனை வந்து நம்மளை எதிர்கொள்ளும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். சரி, அப்படி எந்தெந்த பிளானட் வந்து மனுஷன் வாழறதுக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. ஒவ்வொரு பிளானட்லேயும் வந்து ஒவ்வொரு பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 வந்து சர்ச் பண்ணுறாங்க, நிலாவை சர்ச் பண்ணுறாங்க, அங்கே வந்து தண்ணீர் வந்து இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எர்த் வந்து அடிக்கடி ஏற்படுறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ரிக்டர் அளவுகோலில் வந்து 5.5 மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் அங்கே வந்து மனுஷன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனித இனம் வாழறதுக்கு தகுதியான இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. அங்கே இருக்கிற மண் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை உடைய மண்ணாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து எலும்பு உருக்கக்கூடிய அளவுக்கு வந்து கோல்டு வெதர் இருக்கும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் சில ஒரு ப்ரொடக்டட் ஸ்பேஸில், அதாவது ஆக்சிஜன் எல்லாமே வச்சு ஒரு ப்ரொடக்டட் ஸ்பேஸில் வேணால் அங்கே வந்து நம்ம வாழலாம் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த பிளானட் என்னென்னு கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, சிரஸ் அப்படின்ற ஒரு பிளானட். அது வந்து ஜூபிட்டருக்கும் மார்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற பிளானட்.
அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து அட்மாஸ்பியரே கிடையாது. ஸோ இப்போ இங்கே வளிமண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, வானத்தில் நோக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்கை தெரியும், நிறைய நட்சத்திர நிலா அதுமாரி விஷயங்கள்லாம் தெரியும். அங்கே வந்து அந்த அட்மாஸ்பியரே இல்லாதனால, வளிமண்டலம் இல்லாததுனால அங்கே வந்து வெதர் சேஞ்சஸ்லாம் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அங்கே மனுஷன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து எந்த பிளானெட்டை வந்து கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா யூரோப்போ அப்படின்ற பிளானெட் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடல்லாம் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அங்கே வந்து ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அதிகமான கோல்டு டெம்பரேச்சர் இருக்கிறதுனால மனுஷனெல்லாம் அங்கே வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எந்த பிளானெட் பார்த்தீங்கன்னா டைட்டான். ஸோ டைட்டானில் பொறுத்த வரைக்கும் தண்ணி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்மாஸ்பியரும் இருக்குது. ஸோ அதனால் வந்து எரிக்கற்களும் அப்புறம் வந்து நிறைய ரேடியேஷன் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரே ஒரு பிரச்சனை, அங்கே ஆக்சிஜன் கிடையவே கிடையாது. 95% வந்து நைட்ரஜனும் 5% வந்து மீத்தேனும் வந்து அங்கே இருக்கிறதுனால அங்கே அங்கேயும் வந்து மனுஷங்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பிளானட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெப்லர் 452b அப்படின்ற பிளானட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1400 light years தாண்டி இருக்குது. இது வந்து பூமி எப்படி இருக்கோ அதே போல் அமைப்போடு தான் அந்த கெப்லர் இருக்குது. தண்ணி இப்போ பிரச்சனை எதுவும் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் காற்று எல்லாமே இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய எரிமலைகள் வந்து வெடிக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதனாலையும் அங்கே மனிதர்களால் வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண நம்பர் ஒன் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து அதிக வெப்பம் அடைஞ்சு வெடிச்சு செதறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஓவர் பாப்புலேஷனால குளோபல் வார்மிங் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் வந்து 480 degrees ஃபாரன்ஹீட் வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கும். அப்புறம் சாதாரணமாக வீசக்கூடிய காற்றே வந்து 330 mph வரி காற்று வீசும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாதாரண மழை பெய்கிற மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் மழை பெய்யறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து இன்னொரு 600 வருஷத்துக்குள்ளே இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 7 predictions இந்த பூமி அழிய எது காரணங்களாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமி அழியாமல் பாதுகாக்க என்னென்ன வழிகள்லாம் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஃப்ரீ டைம் தமிழ். தேங்க்யூ, பாய்.